ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நாம் ஒரு சேலஞ்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த சேலஞ்ச் என்னென்னா, நான் இது வரைக்கும் சாப்பிடாத ஏதாச்சும் ரெசிபியை சாப்பிட்டு அதோடய ஃபீட்பேக்கை வந்து கொடுக்கணும். இந்த சேலஞ்சை வந்து எனக்கு பாஸ் பண்ணது அன்புமகள் யூடியூப் சேனல். இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற முக்கியமான நாலே பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க, இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து இந்த ரெசிபி செய்யறதுக்காக 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நல்லா பொங்கி வர வரைக்கும் நம்ம இதை காய்ச்சிக்கலாம். நாம் இதை நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து பால் வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம ஒரு 5-6 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் போடுறத மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 5-6 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கப் எடுத்துகிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா தண்ணி விட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம். ஒரு கப்பில் 2 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதையும் நல்லா தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாம். நான் வந்து இதை செய்யறதுக்காக ப்ரூ இன்ஸ்டன்ட் தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நாம் வந்து பாலை கைவிடாமல் கலக்கணும். இப்போ நாம் வந்து நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச அந்த காஃபி பவுடர் போட்ட தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இனிமேல் தான் நம்ம புட்டிங் செய்கிறதுக்கான முக்கியமான ஸ்டெப் இருக்குது. நம்ம கலந்து வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த பால் கூட நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கைவிடாமல் கலக்கணும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த பால் வந்து சீக்கிரமாகவே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து கைவிடாமல் கலந்துகிட்டே இருந்தோம்னா தான் அதில் எந்த கட்டிகளும் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து பபுள்ஸும் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அந்த புட்டிங் செய்யறதுக்காக ஒரு பிளேட்டில் வந்து நல்லா எண்ணெய் இல்லாட்டி பட்டர் தடவி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து குட்டி கப்லங் கூட நீங்கள் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி பிளேட்டில் தான் செஞ்சுருக்கேன். நம்ம வந்து இப்போ அதை வந்து ஸ்டவ்வில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டு இந்த மாதிரி நம்ம பிளேட்ஸில் ஆட் பண்ணணும். 2 பிளேட்டுக்குமே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த காஃபி புட்டிங்கை பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து ஃப்ரிட்ஜில் வைங்க. அது வந்து 3-4 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜ்லேயே இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான புட்டிங் ரெடி ஆயிருச்சு. இப்போ நான் வந்து இந்த புட்டிங்கை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுக்க போகிறேன். இப்போ நான் வந்து இதை சாப்பிட்டு பார்த்து சஜஷன் சொல்ல போகிறேன். இது வந்து காஃபியை சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இது வந்து வாயில் வச்சோடனே கரைஞ்சிருது. தூள் அப்புறம் வந்து சர்க்கரை அளவெல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி டிஷ் சாப்பிட்டதே இல்லை. எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும்னு எங்கள் அம்மா வந்து இதை செஞ்சு தந்திருக்காங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இதையும் நீங்கள் இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு டைம் ஆச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதோட டேஸ்ட் உங்களுக்கு புரியும். இது சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுது எனக்கு.
சூப்பரா இருக்கு. என்னால நம்பவே முடியல காஃபில இப்படி ஒரு டிஷ் இருக்குன்னு. இத வந்து வாயில போட்டா அடுத்த செகண்டே கரஞ்சிருது. இதான் எனக்கு இந்த காஃபி புடிங்ல ரொம்ப பிடிச்சது.